டேஸ் பேக் நம்ம அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஷோரூம் தான் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கொஞ்ச நாளாவே திவ்யாவோட ஒரு சைட் கண்ணு பிளர்ராகவே தெரிஞ்சிட்டு இருந்தது. அதை பத்தி விசாரிக்கதான் அண்ணா நகர்ல இருக்க ஃபாஸ்ட் ட்ராக் ஷோரூம் போனோம். பிகாஸ் ஆல்ரெடி திவ்யா கண்டே பவர் இருந்துச்சா, அந்த பவர்னால இருக்கலாமோட டவுட்ல அங்க போயிட்டு தேவையான ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பிகாஸ் ஃப்ரேம் ரேட் வந்து 1000 இருந்தோம், லென்ஸோட சேர்த்து 2.5 இருந்தும் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் கண்டிப்பாக ஐ இன்ஃபெக்ஷனாக இருக்காது, நமக்கு வந்து ஆல்ரெடி ஐ சைட் இருந்ததுனால அந்த ஒரு பவராக தான் இருக்கும்ன்ற மைண்டில் வச்சுட்டு நாங்களும் எங்களுக்கான ஃபேவரட் கிளாஸ் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தோம். ஆனால் இது பவர்னால வந்து பிளர் கிடையாது, அதோட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க. கொஞ்ச நாளாவே டே டைமில் வெளியே போனால் திவ்யா கண்ணு குசுது கண்ணு குசுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படி என்னதான் இருக்கணும் அங்கே போய் செக் பண்ணா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணுக்குள்ளே ஒரு பிளாக் சர்க்கிள் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு குட்டி டாட் இருக்கும் பிளாக்காக, அது வந்து பெருசாகிடுச்சு. இங்கே ஒரு கண்ணு பெருசாகவும் இன்னொரு கண்ணு சின்னதாக இருந்ததுனால அவங்க தயவு செஞ்சு போய் டாக்டர் பாருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி டாக்டர் அகர்வாலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே அவங்களோட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்படியே ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியே தான் இருக்கும், போக போக அதுவே சரியான மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. இதே ஐசைட் ப்ராப்ளம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை எங்கேயா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.